மிகவும் நன்றி. இந்த மாலையிலே உங்கள் மத்தியில் இருப்பதை மிகவும் சலாக்கியமாய் கருதுகிறேன். கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு பிறகு தேவன் மறுபடியும் மலேசிய தேசத்துக்கு கடந்து வர தேவன் உதவி செய்திருக்கிறார். After about 6 years, I'm back again into the house of the Lord. முதல் நாளிலே செயின்ட் ஜேம்ஸ் தேவாலயத்திலே நின்று தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த இந்த மகாபிரிய கிருபைக்கு ஆண்டவருக்கு நன்றி என்பதை சொல்லுகிறேன். And on this day, the first service that I'm able to preach in your church. ஸ்ரீலங்காவிலிருந்து வாழ்த்துக்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். I bring greetings from Sri Lanka. யுத்தத்திலே அடிபட்டு பாதிக்கப்பட்டு நொந்து போன இருதயங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். Many who are wounded and suffering in my country, but they bring greetings to you. ஆனால் உலகம் முழுவதும் வாழ்ந்த நம்முடைய ஜனம், நீங்கள் எல்லாரும் பண்ணின விண்ணப்பங்களை கேட்டு இப்பொழுது தேவன் அந்த தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுத்திருக்கிறார். Hallelujah. But the Lord, through all of your prayers, have brought great blessings to our country. இப்பொழுது ஒரு சமாதானமான சூழ்நிலை காணப்படுகிறது. We can see peace. சுவிசேஷத்தை விடுதலையாய் அறிவிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. There is a freedom given to proclaim the word of God. So மலேசியாவில் இருக்கிற திருச்சபை மக்களே, Oh the people of Malaysia, ஸ்ரீலங்காவுக்கு வாருங்கள். Come and visit us in Sri Lanka. அறுவடை அதிகமாக இருக்கிற ஒரு நாடு அந்த நாடு. There is a big harvest in the land. 37,000 கிராமங்கள் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. About 37,000 villages have been not reached out. எனவே நாம் இந்த தேசத்தை எப்படியாவது இயேசுவுக்காக ஆதாயப்படுத்த வேண்டும். So we have to reach out to the nation. Hallelujah. Hallelujah. ஏற்கனவே அறிமுகமான முகங்களை நான் இங்கே பார்க்கிறேன். I can see some familiar faces. எனக்கு அருமையான சகோதரே, நான் ரொம்ப உரிமையா தங்கச்சின்னு கூப்பிடுவேன். ஏஞ்சல், கேப்ரியல் இவர்கள் ரெண்டு பேரும் இருப்பதை சந்தோஷப்படுவோம். பிரதர் மைக்கேல் குடும்பம் இவர் எல்லாரும் இருப்பதை மிகுந்த பேலன் எனக்கு இந்த காலை இந்த மாலையில. I'm also very glad to see sister Angel and brother Gabriel and also brother Michael is not here, but to see because they are familiar faces to me. அதே போல இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த இந்த சபையினுடைய ஊழியக்காரர்களுக்கு தரம் தலைதால் சாழ்த்தி நன்றி என்பதாக சொல்லுகிறேன். கர்த்தருங்கள் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. I just want to acknowledge and give thanks to your pastor Reverend Jaswinder Singh. என்னை அதிகமாய் தைரியப்படுத்துற ஒரு பாடல் உண்டு. There's always a song that encourages me. நாம் எல்லாரும் ஒரு நாள் பரலோகத்திலே நிற்போம். We all one day will stand before in heaven. அந்த அதுதான் நம்முடைய final destination. அங்க தான் நாம நிக்கணும். ஆமென். That is our final destination. அதற்காக தான் இவ்வளவு பாடுகளும் இவ்வளவு பிரயாசங்களையும் நாம் படுகிறோம். That's the reason why we all are gathering here. Hallelujah. அங்கே நாம் எல்லாம் நிற்கிற பொழுது ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு கூட்ட ஜனத்தை பார்க்கலாம், மலேசியாவிலிருந்து ஒரு கூட்ட ஜனத்தை பார்க்கலாம், எல்லா நாடுகளிலிருந்து ஒரு கூட்ட ஜனம் வரும். Then in heaven we can see the people of Sri Lanka, the people of Malaysia and all the people of the world will stand. Hallelujah. Hallelujah. ஐயா கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த பசங்க தான் கீபோர்டு, அவனுங்களுக்கு தான் இடமே இருக்கும், பெரியவங்கள ஓரம் கட்டி வச்சிருவாங்க. ஐயா உட்கார்ந்துருந்தது பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அந்த வாலிப மிடுக்கு குறையவில்லையே என்பதாக அருமையான குரலை ஆண்டு கொடுத்துருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் அந்த பரலோகத்தில் இருக்கிற போது பரலோகம் என்னையும் உங்களையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குமா? When we all we are in heaven, the heaven will ask a question to us. Yeah, if hallelujah. Hallelujah. Paralogam heaven nam ellare paarthu or kelvi kekkum. Look at us and ask a question. Alagai nitkum yaar ivargal. Who are the beautiful people here? Thiralai nitkum yaar ivargal. So many people, who are they? Senai thalaivaram Yesuvin portalathil alagai nitkum yaar ivargal. Who are those who are standing before the Lord? Hallelujah. Almighty Jesus. Paraloga nam ellarum paathu alaganum solluvaanga. The heaven will look at us. Hallelujah. They are beautiful people. Adhalala karuppa irundha kavala padadhinga. We may not be dark.
முடி இல்லன்னெல்லாம் கவலைப்படவே கூடாது. Have no hair, it's okay. ஏனா நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் நம்மளை எப்படி வரவேற்கிறதுன்றா, நம்மளை எப்படி வெல்கம் பண்ணுகிறதால் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். How the heaven welcomes you. திரளாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். பரலோகம் ஒரு பக்கம் இப்படி கேட்கிற பொழுது இன்னொரு கூட்டம் பதில் சொல்லுகிறது. அதுக்கு அந்த கேள்விக்கான பதிலை பரலோகமே சொல்லுகிறது. When this question is being asked in the heaven, but there also some people answer back. காடு மேடு கடந்து சென்று கர்த்தரின் அன்பை உரைத்தவர்கள். These are the people who took time to go and proclaim the good news to the others. Hallelujah. அவர்கள் அழகானவர்கள். They are the one who are beautiful. உயர்வினிலும் தாழ்வினிலும் in the highness and the lowness. ஊக்கமாக ஜெபித்தவர்கள். Who were strong and determined in prayers. Hallelujah. காடு மேடு கடந்து போய் கர்த்தருடைய அன்பை சொன்னவர்கள் அழகா எங்கே நிற்போம். Even in the midst of all the troubles and everything, yet they are the people who went and tell the good news of Jesus. உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாய் ஜெபித்த நாம் ஒரு நாள் அங்கே நிற்போம். We who have proclaimed the word of God will stand on the day. நமக்கு ஒரு மகிமையான ஒரு எதிர்பார்ப்புண்டு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Hallelujah. A clap offering unto the Lord. எனவே தேவ பிள்ளைகளை நான் தைரியப்படுத்துகிறோம். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல இந்த பூமியிலே. I want to encourage you and stir you up. You are not an ordinary person. நாம் சரித்திரம் படைக்கத்தக்கதாய் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். We are special people. Hallelujah. நம்மை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்தே முடிப்பார். Through you God will do a mighty work. அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. There will be no one to stop it. எந்த பிசாசுக்கும் அதிகாரம் கிடையாது. Even the evil spirit can't. அவருடைய தலை கல்வாரி சிலுவையிலே நசுக்கப்பட்டாயிற்று. Even the devil can't stop you because Jesus have defeated the devil in the cross. எனவே பிசாசுனுடைய பொய்களுக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. Therefore do not give to the lies of the devil. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். Our Jesus is a good God. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பன். He has given his life for you. கடைசி துளி ரத்தத்தை எனக்காம் உங்களுக்கு காண்பினார். He has shed his last blood for you. பவுல் என்ன கேட்கிறான்? What does Paul say? தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். He has not seen his own son. தன்ற சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறான். Yes, Jesus, God has given his own son to you, for you. Hallelujah. Hallelujah. அதனால் எல்லாவற்றையும் அவர் தருவார். He will give everything to you. எனவே இந்த மாலையிலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களா ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். We should have faith in God. Hallelujah. Hallelujah. இந்த நாளிலே நாம் தியானிக்கத்தக்கதாக. Tonight for meditation. ரெண்டு சாமுவேலின் புத்தகம். You can turn to the book of 2 Samuel. ரெண்டு சாமுவேலின் புத்தகம். 2 Samuel 11:12 வசனங்களை, 6:11-12 வசனங்களை வாசிப்போம். Chapter 6 verse 11 and 12. Verse 11 and 12. வாசிங்க. And the ark of the Lord continued in the house of Obed-edom the Gittite 3 months, and the Lord blessed Obed-edom and all his household. And it was told King David, saying, The Lord hath blessed the house of Obed-edom and all that pertaineth unto him because of the ark of God. So David went and brought the ark of God from the house of Obed-edom into the city of David with gladness. இன்றைக்கு
today திருச்சபையிலே இருக்கிற மக்களாக இருக்கலாம். We can be believers in the church. உலகத்திலே இருக்கிற மக்களாக இருக்கலாம். We can be in the world. எல்லாருக்கும் விருப்பமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? You know what everyone wishes? ஆசீர்வாதம். Blessings. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்பாங்க? If you ask what you want? ஆசீர்வாதம். They will say I want blessing. ஒரு நாள் நான் சபையிலே இப்படி ஒரு கேள்வி கேட்டேன். One day in my church I asked this one question. இயேசு வந்து நின்று If Jesus were to stand உங்களிடத்துல கேட்கிறார் If he asks you one ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் கேள் நான் தாரேன் If he asks you just tell me one thing நான் கேட்டா நீங்க என்ன கேப்பீங்க If I ask you what do you will ask என்ன அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற சபையை பார்த்து நான் கேட்டேன் I asked this question to the people of Sri Lanka church ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க பிள்ளைகள் சொன்னாங்க கல்வி கேட்போம் சுகத்தை கேட்போம் நல்ல பலத்தை கேட்போம் சமாதானத்தை கேட்போம் என்று பலரும் பலதை சொன்னார்கள் Everybody asks of one thing of different someone health someone strengths and other things education எல்லார் சோ எனக்கு ஆண்டவர் நல்ல அருமையான ஒரு மகளை தந்திருக்கிறார் The Lord has given me one son நாம் இருவர் daughter daughter okay நாம் இருவர் நமக்கு ஒருவர் சோ அவளுக்கு 22 வயதாகிறது ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையினாலே அங்க இருக்கிற யுனிவர்சிட்டில BSc இன் பயாலஜிக்கல் சயின்ஸ் செய்து கொண்டிருக்கிற அவளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க அவள் ஞானமாய் ஒரு பதிலை சொன்னாள் எனக்கு my daughter answered a very wise way அவ சொன்ன அப்பா நான் இயேசுவே கேப்பேன் then she my daughter said I will ask for Jesus Then I asked my daughter why ena avar vandutarna ellame vandumari hallelujah amen because if Jesus amen were with you everything is with him yesu illamal onrume illai without Jesus there is nothing inge oru manidhanai kurithu paarkrom we see one man obed edom endru sollapadugira oru manidhan we look at a man called obedom avanudaiya veettile kartharudaiya udanpadikai pettiye kondu poi vaikkrargal We see the Ark of Covenant was placed in his house. இதருடைய பின்னணி உங்களுக்கு தெரிந்திருக்கும். You must know the story before it. உடன்படிக்கை பெட்டியை என்ன கொண்டு வருகிறார்கள் நகரத்துக்கு கொண்டு வருகிறார்கள் தாவீதுனுடைய நகரத்துக்கு. They brought the Ark of Covenant to the city of David. பெட்டியை ஒரு புது ரதம் செய்து கொண்டு வருகிறார்கள். They carried the Ark of Covenant and brought in. இடையிலே மாடு இடறினபடியாலே As they were carrying the Ark of Covenant, ஒரு உசா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் அந்த பெட்டியை தொடுகிறான். உசா and there was a man called Usa and touched the Ark of Covenant. கர்த்தர் அவனை அடித்து போடுகிறார். The Lord slayed him. வேதம் சொல்கிறது தாவீது விசனப்பட்டான் கோபப்பட்டான் என்பதாக. The Bible says David got angry with God. Am I correct? Yes. நாம எல்லாம் செய்யறலாம் செஞ்சிட்டு கடவுளோட கோபம் போட்டுக்குவோம். We will do everything and then we get angry with God yaarukku adhigama kovam varum theriyuma do you know who got gets more angry enakku theriyadhu inga ethana per adhigama kovam varanga irukringa theriyadhu I do not know how many of you got get angry adhigama thavara marikkira ungalku than kovam varum he that who covers blames gets more angry appadiyana ungalku than kovam adhigama varum to those kind of people only you get more angry thavide King Devi inge visanapadugiran he was our angry he got angry vedam solugirathu avan visanapadugiran koopapadugiran david got very angry ana avan seidhathu pila pettiyai sumakkum padidan aandavar leviyargalai neemithar pettiyai radathin meedhu vaithu sumakkum padi devanudaiya niyamam alla The Levites are the one who is supposed to carry the ark of the covenant. ஆனால் இவர்கள் ரதத்திலே கொண்டு வந்தார்கள். But they carried the ark of covenant in a chariot. எனவே பெட்டியை சுமக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே? To carry the ark of God is difficult. Hallelujah. கொஞ்சம் சீனியர் ஐயா மார்லாம் அம்மா மாரிங்க உட்கார்ந்திருக்கீங்க. ஒரு காலத்துல பிள்ளைகளை நாம எப்படி தூக்கிட்டு போனோம்? Yes. We have some older people at one time how do we carry our children ipo da ellala enenamo vandiruke munna tholla da vechi thookittu povanga hallelujah in those days we used to carry them in our shoulders anda thagappanda tholla ukkandu pora oru inbame
இன்பந்தான். You know, it's a pleasure to sit at the back of the father and go. ஆனா இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்ல, வாக்கர்ல வச்சு தள்ளிட்டு போயிடுறாங்க. But nowadays we don't have the privilege. They will just walk wheelchair. Hallelujah. Walker. Walker. So நான் என்ன சொல்றேன்னா, சுமக்கிறது கஷ்டம். To carry is difficult. ஆனால் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். But the end of it is safe. ஆனால் இவர்கள் சும ஆசீர்வாதத்தை இலகுவாய் பெற்று சீக்கிரமாய் பெற்றுக் கொள்ளும்படியாக. But they want to get the blessings fast. ரதத்தின் மீது பெட்டியை சுமக்க சென்றார்கள். They carried the ark of covenant in the chariot. அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. That was not the will of God. ஆண்டவருடைய முறைமையும் அதல்ல. It is not the way of God. ஆன இதை புரிந்துகொள்ளாமல் தாவீது கோபப்படுகிறான். But for unreasonably David gets angry. தாவீதுக்கு இன்னொரு இடத்துல கோபம் வந்தது. In King David got angry in another place. உரியாவ அவர்தான் என்ன பண்ணார்? He was the one. அவருடைய டெத் சர்டிபிகேட்டை எழுதி அவர் கையிலே கொடுத்து அனுப்பின ஒரே மனுஷனா தாவீது தான். David is the only man who wrote a letter for his destination and sent it to him. அங்க ஒரு மனிதன் தன்னுடைய டெத் சர்டிபிகேட்டை தூக்கிட்டு போறான். அவனுக்கே தெரியாது உள்ளால என்ன இருக்குன்னு. உரிய எடுத்துட்டு போறாரு அது. He doesn't know what is the destination in the letter it is written. யுத்தம் மும்முரமாய் நடக்கிற இடத்துல உரியாவை முன்னால போடுன்னு சொல்றாரு. He wrote in the letter saying put Uriah in the place where there is a battle forefront. அங்க உரியா மரித்து போறான். There in that place Uriah dies. யாருக்குமே தெரியாது என்பதா? David thought nobody knew about this. ஆனால் தேவன் அறிந்திருந்தார். But God understood this. நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி அனுப்பினார். God sent prophet Nathan. நேத்தன் வந்து என்ன செய்தார் என்றால் ஒரு கதை சொல்றாரு. Nathan came to David and prophet Nathan told a story. ஒரு ஐஸ்வர்யமான ஒரு ஏழை இருந்தாங்க. ஏழை கிட்ட ஒரே ஆடுதா இருந்துச்சு. ஐஸ்வர்யான்ட்ட நிறைய ஆடு இருந்துச்சு. இந்த ஐஸ்வர்யான் இந்த ஆட்டை பிடிச்சு என்ன ஏழையிட்ட ஆட்டை பிடிச்சு வெட்டி கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னோன்னு. He began to tell a story that there was a poor man who had one sheep and the rich man has many sheep and this rich man wanted to kill this poor man sheep. தாவீது பயங்கரமா கோபப்பட்டு யார் அந்த மனிதன் என்று கேட்டான். King David got angry and said who is that man? நேத்தான் சொன்ன you are the black sheep neither naal andal and God says you are the man. Hallelujah. Hallelujah. கோவ செய்தனால அந்த பாவம் செய்தனால தான் கோபத்துல அத மறைக்க முற்படுவாங்க ஒரு சிலர். Because of sin we try to cover and then we get angry. நீங்கள நல்ல பிள்ளைகள் மலேசியால இருக்கிற மக்கள். நான் ஸ்ரீலங்கால உள்ளவங்களை பத்தி சொல்றேன். I'm talking about the people of Sri Lanka but you all are very good. Hallelujah. People. Hallelujah. கோபம் யார்கிட்ட வருதோ கொஞ்சம் அவங்கள தேடி பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பின்னாடி இருக்கும். Those who are getting angry if you look at it there will be a reason behind it. So inga inda sambhavam nadandha piragu inda udanpadikai pettiye kondu poi obed edomrudeya veettile vaikkrargal. Looking at the situation and everything finally they brought the ark of covenant ark of the covenant box in the house of obedomo. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் what does God does இந்த பெட்டி அங்கே இருந்தது 3 மாதம் அளவும் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. This ark of covenant was there for 3 months. வேதம் தெளிவாய் தேவாவியானவர்கள் ஏதோம் ஓபேத்யேதோமின் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதால். Hallelujah. The Bible very clearly says the Lord bless Obedom and all his household. ஒரு 3 மாதம் தான் கர்த்தருடைய பெட்டி அங்கே இருந்தது. For 3 months the ark of covenant was there. ஆண்டவர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். The Lord blessed him in everything. Everythingனா everything தான். Everything. அப்படிதான். அதுக்கு வேற அதுக்கு ஒரு definition என்னால கொடுக்க முடியாது. I can't give any definition. So just I was meditating these words. இந்த வார்த்தையில தியானம் பண்ணி கொண்டிருந்த பொழுது எனக்கு அவனுக்கு உண்டான எல்லாம் என்றால் ஆடு மாடு அவன் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் எந்த எது அவனுக்கு உண்டாயிருந்ததோ எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். When I was meditating on this word everything it is everything all the thing that is needed everything was there. Amen. இந்த பெட்டி அங்கே இருந்த நிமித்தம் அந்த ஆசீர்வாதம் வந்தது. Because of the ark of covenant was there the box of ark of covenant was there
the Lord bless him. ஏனென்றால் இந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய சமூகத்துக்கு அடையாளமாய் இருந்தது, தேவ பிரசன்னத்துக்கு அடையாளமாய் இருந்தது. The ark of covenant, the box of ark of covenant was representing the presence of God. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக மூன்று முக்கிய காரியங்களை தேவன் வைக்கும்படி கட்டளையிட்டிருந்தார். Inside the ark of covenant there were three important things. முதலாவது 10 கட்டளைகள் இருந்தது உள்ளே. In it there was 10 commandments. அது தெய்வீக வழிநடத்தல், divine guidance க்கு அடையாளமாய் இருந்தது. It was the divine guidance. அதாவது அதற்கு பிறகு மன்னா பாத்திரம் அங்கே இருந்தது. There was a pot of manna. அது the divine provision, தெய்வீக போஷணைக்கு அடையாளமாய் இருந்தது. It was the divine provision. ஆரோனுடைய தடி அதற்குள்ளாக இருந்தது. There was the rod. Aaron's rod was there. அது தெய்வீக வழிநடத்தல், the divine leadership க்கு அடையாளமாய் இருந்தது. It was the divine leadership of God. இந்த மூன்று காரியங்களுடைய பெட்டி அங்கே இருந்த பொழுது தேவ சமூகம் அங்கே இருந்தது. தேவன் ஓபேத் ஏதோமுடைய வீட்டை நிறைவாய் ஆசீர்வதித்தார். In the ark of covenant these three things was that and it's the God's presence was there and God blessed him. ஒரு மூன்று மாதத்திலே சூழ்நிலை தலைகீழாய் மாறிவிட்டது. In 3 months all the situation of his house was changed. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. தேவ பிரசன்னம் எங்கேயோ அங்கே விடுதலை. Where there is God's presence there is deliverance. தேவனுடைய சமூகம் எங்கேயோ அங்கே சுகம். Where there is God's presence there is healing. தேவனுடைய சமூகம் எங்கேயோ அங்கே சூழ்நிலைகள் மாறும். Where there is God's presence situation will change. இங்கே அவனுடைய சூழ்நிலை மாறுனது. Here the situation changed for him. மூன்று மாதத்துல எல்லாமே மாறிச்சு. In 3 months all the situation was changed. ஆனா but இன்னும் ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். We are going to see one more man. 1 சாமுவேலின் புத்தகம். ஒன்று சாமுவேல் the book of 1 Samuel 7வது அதிகாரம் chapter 7 முதல் 2 வசனங்களை வாசிப்போம். We will read one, verse 1 and 2. இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். Here we see one man. இங்கே அபிநதாப் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன். We look here this Abinadab a man. அவனுடைய வீட்டிலே பெட்டி 20 வருடம் இருந்ததாம். Here the ark of covenant was there for 20 years. ஆனா வசனத்துல அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு எழுதி வைக்கல. But there was no written in the Bible that God blessed him. மாறாக இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But in return all the house of Israel lamented before the Lord. Hallelujah. ஒரே பெட்டி, the one ark of covenant, ஒரு மனிதனை ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிறது. The ark of covenant blessed one man. இன்னொரு மனிதனுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. But the ark of covenant to another man there was no blessing. நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரோ? Is our God a partiality God? ஒருத்தர் ஒரு விதமா மற்றவர் மற்றவிதமா ஆசீர்வதிப்பாரோ? Can one God bless one person and bless not another person? இப்படியெல்லாம் ஐடியாஸ் மனசில் நம் கேள்விகள் நம்ம மனதுக்கு வந்தது இல்லையா? We can think and thought about these things like that. உங்களுக்கு வந்ததோ வரலையோ எனக்கு நான் வந்திருக்கு. But whether you thought about it or not, but I thought about it. ஏன்னா நம்ம ரொம்ப ரியலிஸ்டிக்கா யோசிப்போம். நம்ம ரொம்ப அதிக பரிசுத்தமா ரொம்ப நம்மளை விட யாராவது கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கிற பொழுது ஏன் ஆண்டவரே ஏன் எனக்கு மாத்திரம் ஒண்ணுமே இல்லையே என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எல்லாருக்கும். In reality we will think why Lord I am being not blessed but that person is being blessed. அநேக நேரங்களில் இந்த சூழ்நிலை வந்து நாம் ஒருத்தரை ஒருவர் குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறோம். Then we will find fault with one another. சபைகளை குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறோம். Then we may find fault in the church. ஊழியக்காரர்களை குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறோம். Then we find fault with the pastor. இப்படியே தான். This is how. ஆனால் but கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்ங்கற பொழுது when we examine this அந்த ஓபேத்ஏதோமுடைய வீட்டிலே பெட்டி வந்த பொழுது when the ark of the covenant was in the house of Obed-Edom அந்த பெட்டிக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக ஒரு தனி மனிதனை வேறு பிரிக்கவில்லை. They then separate one person.
அதாவது ஊழியத்துக்காக ஒருத்தர் இங்க பாத்தீங்கன்னா அவனுடைய குமாரனாக எலியாசர் என்ன செய்தார்கள் தனியா பிரிச்சு அப்பா இது ஓ வேலை நீதான் என்ன செய்யணும் காலையில் எழும்பி இத விளக்கு பத்த வைக்கணும் எல்லாம் பார்த்துக்கணும் நீ வேலை நான் என்ன பண்ணிடுவேன் மற்ற வேலைகள் செய்துக்குவேன் தனியா ஒரு ஆளை வச்சுட்டாங்க உங்க வீட்டில் The difference between the house of Obed-Edom was the box, Ark of Covenant was there and nobody was to look after it. But in the other house, in the house of Abinadab, there was a man was chosen by his son Eleazar to keep the Ark of the Lord. அதாவது நான் என்னத்தை சொல்லுகிறேன் என்றால் What I'm trying to say, ஓபேத்ஏதோமுடைய வீட்டிலே பெட்டி வந்த பொழுது முழு குடும்பமும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள் When we look at Amen. In the house of Obed-Edom, the whole household served the Lord. There is no separation. அங்க ஒரு வேற்றுமையை பார்க்கவில்லை. We don't see any differences between them. முழு குடும்பமாக என்ன செய்தார்கள்? The whole family served the Lord. மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். தேவனுடைய பெட்டி அவருடைய வீட்டிலே வந்த பொழுது பெரும் மகிழ்ச்சி உண்டானது. The whole family rejoiced and was happy because of the ark of God was in their house. ஆனா அபினதாப்புடைய வீட்டில் என்ன நடந்தது? But in the house of Abinadab, அபினதாப் சொன்னார், இல்ல 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 இல்ல, நாங்கள் எல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது. இது நீ மாத்திரம் எலியாசர், இது உன்னுடைய பொறுப்பப்பா, நீ பாத்துக்க. Abinadab told, no, we will not do like that. My son Eleazar, you take care of this ark of covenant. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் நடத்துறது யாரு? In our family, who is the one who leads the prayer? Family prayer. Family prayer. குடும்ப பலிபீடம் யார் கட்டுறது? Who does the family prayers? இங்க எப்படியோ எனக்கு தெரியாது, எங்க தேசத்துல அம்மா தான் ஜெபிக்கும். In my country, the mothers does take in charge of the family prayer in the house. வாங்க வாங்க, எல்லாரும் ஜெபணும், வாங்க உட்காருங்க அப்படின்னு. The house family prayer, when the mother will call, come come, let's all pray. ஐயா சொல்லுவாரு. Then the father will tell, enappa kaalaiyil irundhu na alanje tired ah vandirukrappa, nee jebi enakkaga. The father will tell, I worked all night long, I'm tired. He will say the excuse like that. Pullegalaadu vaangle, the children, come let's have the family prayer. The mother will ask, amma unga kaalathula maari illa, school la bayangaramo homework 12 mani varaiku seiyanuma, engalukkaga neenga jebinga ma, avan poiruvan. The children will come and tell, amma, you know, we have so much of homeworks and this and that, and they will give excuses. பாவம் இந்த அம்மா உட்கார்ந்து. Finally the mother will, எல்லாருக்காக விண்ணப்பம் பண்ணுவாங்க. Finally the mother alone will pray for the needs of the children and the husband. நான் ஒரு பைபிள் காலேஜில் பிரின்சிபலாக இருந்தேன். I was the Bible college principal. அப்ப அங்க மாணவர்கள் எல்லாம் இருப்பாங்க. என்னுடைய குவார்டர்ஸ் பெரிய வீடு இருந்தனால நான் என்ன பண்ண, ஒரு ஒரு ரூம், ஒரு கப்பல், ஒரு தம்பதியினர் வந்து அங்க இருந்தார்கள். So I was the principal in the college and they had a house of my own and I had a room for a couple to stay. அவர்கள் பைபிள் ஸ்கூல்ல படிச்சாங்க. They were so studying in the Bible school. அந்த பைபிள் காலேஜ்ல 4:30 மணிக்கு எல்லாம் எழும்பணும். விடிய 4:30 மணிக்கு எழும்பிரணும். எழும்பி வாஷல் எடுத்து 5 மணிக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரணும். In the Bible college the students must get up, wake up as far as 4:30 and start preparing and to go to the college. No, they start praying. But நான் இவர ஆபீஸ்ல கூப்பிட்டு நான் கேட்டேன். Then one day I called the man and to my office. தம்பி, காலையில நீ ஜெபிக்கிறது இல்லையா? I asked the man, you are not praying in the morning? இல்ல பாஸ்டர். He said, no, I didn't pray. பாருங்க என்ன தைரியம், அவனுக்கு ஏமண்ணுக்கு நின்னுட்டு அவன் சொல்றான் இல்ல அப்படிங்கறான். How was he brave enough to say to me that I didn't pray? என்ன கேட்டே, நீ பரலோகத்துக்கு போக மாட்டியா? Then I asked him, will you not go to heaven? கட்டாயம் போவேன் பாஸ்டர். No, I will definitely will go to heaven. சொன்ன, நீ ஜெபிக்க மாட்டேங்கற, வேதம் வாசிக்க மாட்டேங்கற, தியானம் பண்ண மாட்டேங்க, எப்படி பரலோகத்துக்கு போக போற? I asked him, you don't pray, you don't read the word of God, how do you can you go to heaven? சத்தியாடைய முந்தானைய புடிச்சிட்டு நான் போயிடுவேன் பாஸ்டர்னாரு. He said, I will hold wife-உடைய முந்தானை, சாரி முந்தானைய புடிச்சிட்டு போயிடுவேன்னாரு. He said, I will hold my wife's
stress and I will go to heaven. இன்றைக்கு அநேகர் புடிதான் இருக்கிறார். This is how many people are. யாருடைய முந்தானையாவது பிடிச்சிட்டு நம்ம பரலோகத்துக்கு போயிரலாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. They just hold on when somebody is close and just move on. இங்கே இந்த மனிதன் அபிநதாப் என்ன செய்தான்? Here we see Abinadab. அபிநதாப் தன்னை அப்படியே ஒரு மகனுக்கு கொடுத்துட்டு மத்ததெல்லாம் அவங்க வேற வேலை, அவங்க சரியான பிசி, சோ பிசி. Given the job to his son Eleazar and he began to do his own work. The busy அப்படிங்கிறது BUSY னு சொல்வாங்கல்ல, the busy BUSY, அதுக்கு ஒரு ஒரு அர்த்தத்தை இப்படி சொல்லி இருந்தார்கள். There is a definition given like this: B for being, U for under, S for Satan's, Y for yoke. Being under Satan's yoke. Pastor have told already. Being under Satan's yoke. பிசாசுனுடைய நுகத்தடிக்கு கீழ் அகப்பட்டு இருப்பதுதான் பிசி. இன்னைக்கு பயங்கர பிசி. Today everybody are busy. ஜெபிக்க இல்ல, நேரம் இல்ல. I got no time for prayer. ஊழியம் செய்ய நேரம் இல்ல. I got no time for ministry. சத்தியம் சொல்ல நேரம் இல்ல. I got no time to share the gospel. ஆத்துமாக்கள் அழிவின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். People are perishing. நமக்கு நேரம் இல்லை. We don't have time for them. ஏனால் நாம் ஒரு போட்டியான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because you are so busy in this world. அதனால இன்றைக்கு ஊழியம்னா அது பாஸ்டர் தான் செய்யணும். Therefore some people will say the ministry is for the pastor. அது பாஸ்டர்ஸ்க்குரிய பொறுப்பு. It is pastor's duty. சுவிசேஷம் அறிவிக்கிறது அது பாஸ்டர் தான் செய்யணும். It is for gospel is pastor to do. அதாவது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஊழியத்தையும் நம்ம வாழ்க்கையும் தனியாக பிரித்து விட்டோம். So therefore we have separated the ministry and our life. Hosea தீர்க்கதரிசன புத்தகம் 8 அதிகாரம் 12 வசனத்தை கொஞ்சம் திருப்பி வாசிங்க. Hosea 8:12. In the book of Hosea chapter 8 8:12 verse 12. I have written to him that the great things of my law, but they were counted as a strange thing. என் வேதத்தின் மகத்துவங்களை அவருக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். But they were counted as a strange thing. தேவனுடைய இருதயத்தினுடைய ஆதங்கத்தை பாருங்க. ஆண்டவருடைய இதய துடிப்பு. Look at the heartbeat of God. என்ன சொல்லுகிறார்? What is he saying? நான் தேவன் இந்த மகத்துவமுள்ள வேதத்தை அவருடைய கையிலே கொடுத்திருக்கிறேன். I have given the word of God to them. ஆனால் அவர்கள் அதை என்னவாக எண்ணுகிறார்கள்? But they were counted அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். But as a strange thing. அது எங்களுக்கு தேவையில்லை என்று ஒதுக்கி வைக்கிறார்கள். No, I don't. We're not important to us. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. But beloved, 30 வருட காலம் யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு தேசத்திலிருந்து வந்து சொல்லுகிறேன். For 30 years I stayed in Sri Lanka, a place of war. I am coming to tell you. வந்து சொல்லுகிறேன். I'm sharing this to you. தேவனுக்கு ஊழியம் செய்து, do God's work. ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணுங்க. Do something for God. ஏனென்றால் நாட்கள் கொடிதாய் மாறி கொண்டு வருகிறது. Because the days are approaching soon. அதனால தான் நான் ஆரம்பத்தில் அந்த பாடலை பாடினேன். பரலோகத்திலே யார் நிற்பார்கள் தெரியுமா? Do you know, that's why I began to tell you about a song, who will be in heaven? பணக்காரர்களும் ஐஸ்வர்யவான்களும் கோடி கோடியாய் சேர்த்தவர்களும் பட்டம் பதவி பெற்றவர்கள் அல்ல. இது நமக்கு தேவை. இதுவல்ல நம் வாழ்க்கை. It's not the riches and all the wealth that you possess that you can be in the heaven. காடு மேடு கடந்து போய் goes around and கர்த்தருடைய அன்பை சொல்ல வேண்டும். நல்லவர் என்கிற செய்தியை நாம் சொல்ல வேண்டும். We have to share the good message of love, God's love to the people. உலகத்திலே மக்களுக்கு கேட்க நல்ல செய்தியே இல்லையே. Because in the world there is no good news to them. டிவிய போடுங்க, என்ன நியூஸ்ல? Look, when you switch on to the TV, we see what kind of news. அங்க கோல, இங்க கோல, தட் கோல, வாகன விபத்து, இப்படிதான், இதுதான் செய்தி. There we can see murders, suicide and all this kind of news. எங்க ஊருக்குலாம் இப்ப நீங்க ஸ்ரீலங்காக்கு வந்தீங்கனா, if you come to my country Sri Lanka, ஹாலிவுட் மாதிரி ஆகி போச்சு. அங்க becomes like a Hollywood. பகல்லையே வெடி வச்சு துப்பாக்கியில சுட்டு கொண்டு பேங்க் கொள்ளைகள், பேங்க் ரோபரிஸ், இதெல்லாம் சும்மா சாதாரணமாக நடக்க ஆரம்பித்து விட்டது. In the day time, kind of all killings and robberies have been taking place in our place. யுத்தம் ஒரு பக்கம் முடிந்தாலும் கூட இப்படியான அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. Although the war is ended, but this kind of
incidents are taking place. நான் நினைக்கிறேன் மலேசியாவிலும் இப்படியான காரியங்கள் நடக்கிறது. There are things happening this in our country. எத்தனை வாலிபர்கள் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். There are so many youths are going into ways of destruction. எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போய் கொண்டிருக்கிறது. How many families are being going through divorce. வியாதியஸ்தர்களாய் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். There are many of them who have died in their sickness. திருச்சபைக்கு பெரிய ஒரு பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். The Lord is giving a responsibility to you. நல்லவர் என்கிற செய்தியை நாம் சுமந்து செல்ல வேண்டும். We have a burden to tell the good news of Jesus loves to them. 15 வயதிலிருந்து இந்த வேதத்தை சுமந்தவனாய் சொல்லுகிறேன். I have been carrying the word of God for the age of 15. இப்ப எனக்கு 50 வயதாக போகுது. Now I am 50 years old. Hallelujah. Hallelujah. 15 வயது இதைத்தான் ஏன் சுமந்துகிட்டு இருக்கிறேன். For 15 years I've been carrying this word of God. ஒருத்தர் இப்படி சொன்னார், இளமையில இதை சுமந்தீங்கன்னா முதுமையில இது உங்களை சுமக்குமா? There was somebody said, if you carry it when this word of God when you are young, and this word of God will carry you when you are old. வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் இங்க உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறேன். I see young men and girls here. உங்க வாழ்க்கையை டெடிகேட் பண்ணுங்க ஆண்டவருக்கு. If you can dedicate your life for God. ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு மணி நேரத்தை ஆண்டவருக்காக கொடுங்க. If you can give 2 hours for the Lord. இளமையிலே நீ இந்த வேதத்தை சுமந்தால், when you are young, if you carry this word of God, முதுமையிலே அது உன்னை சுமக்கும். When you are old, the word of God will carry you. Hallelujah. Hallelujah. ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. Those who have done the work of God will not go into shame. இயேசுவை சுமந்தவர்கள் ஒரு காலமும் குறைவுபட்டு போனது கிடையாது. Those who carry Jesus will not lack anything. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்தவர்கள் ஒரு நாளும் வீணாய் போனது கிடையாது. Those who have given the life to God first. இயேசுங்கிற நாமத்தை உச்சரித்த எந்த குடும்பமும் இதுவரைக்கும் வீணாய் போனதில்லை. The family, the church, I mean the family that's proclaimed the word of God. Hallelujah. Have not got lack anything. Abinadab ஊழியத்தை வேறுபடுத்தி விட்டார். He separated the ministry, separated. அதனால பெட்டி அங்க பெட்டியா தான் இருந்துச்சு. The ark of covenant was just as the ark of covenant. அது சும்மா வெறும் பலக பெட்டியா தான் இருந்தது. It was just an ordinary plank. ஆனால் அதே பெட்டி, but the same ark of covenant, ஓபேத்ஏதோமுடைய வீட்டுக்குள்ளாய் வந்தது. When it was in the house of Obed-Negum, அவர்கள் என்ன பாடினார்கள்? What they did sing? குதுகலம் கொண்டாட்டமே. As a family they began to sing. என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதுகலம் கொண்டாட்டமே. என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் அன்பரின் திருப்பாதத்தில் என்று சொல்லி பாடியிருப்பார்கள் அந்த நாட்கள்ல. I'm sure they will sing this song before the presence of God. Hallelujah. Hallelujah. அருமையாய் பாடினார்கள் அந்த பாட்டை எல்லாம் சேர்ந்து பாடும். அந்த ஆண்டவரே உம்மை அந்த உம்மை பாடாத என்ன பாட்டு பாடுங்க? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? There is now we sang a wonderful beautiful song. Lord, without you is there a life for us? கிறிஸ்தவர்கள் பொய் சொல்றது எப்ப தெரியுமா அதிகமா? Do you know when the Christians will tell the lies? பாட்டு பாடும் பொழுது. When they sing they will tell lies. நான் துபாய்க்கு போயிருந்தேன். I went to Dubai. ஒரு சிஸ்டர் என்கிட்ட வந்து Anglo-Indian ஒரு சிஸ்டர் சொன்னா, பாஸ்டர் என் மகனுக்காக பிரே பண்ணுங்க பாஸ்டர். That mother came to me and said, please pray for my son. அங்க என்ன சிஸ்டர் என்ன ப்ராப்ளம் அவனுக்கு? I asked him, what is his son's problem? பாஸ்டர் அவன் இரவு 12 மணிக்கு வீடியோ கேம்ல உட்கார்ந்தானா பாஸ்டர், விடிய விடிய அதே விளையாண்டுட்டு காலையில 9:10 மணிக்கு தான் எழும்புறான். எலும்பி ஜாமான்றான் அதிகாலையில் உம் தீரும். எத்தனை மணி? 9 மணி அதிகாலையா? சூரியன் எந்த திசையில உதிக்குதுன்னே அவனுக்கு தெரியல பாஸ்டர்ங்கிறாங்க. The mother came and told my son is midnight 12 o'clock he start to play video game and he goes late and then he gets up, wakes up at about 9 o'clock, and in the 9 o'clock he prays that, in the early morning I am seeking you Lord. Arumaya paaduvona mana. He said, in the morning, early morning I am seeking you Lord. Anal enga irundhu varugirathu? But where is it coming from? Analada indha palaya paadugal naan adhigamaga nesikkirathundu. Therefore I always love the old songs. Or arumayana paadal undu sister Sara Navroji eludhina or paadal. There's one nice song sang by Sara Navroji. Ennai marava Yesunatha. என்னை மறவா இயேசுநாதா,
உந்தன் தயவால் என்னை நடத்தும். தெரியுமா அது பாடலுடைய பின்னணி தெரியுமா உங்களுக்கு? Do you know the background of this story or of the song? Sorry. அந்த தாயார், the mother, இலங்கை தேசத்துக்கு ஊழியத்துக்காய் கடந்து வர ராமேஸ்வரம் என்று சொல்லப்படுகிற இடத்துல ட்ரெயின்ல ஏறி இருக்காங்க. Then the mother wanted to come to do the work of God in Sri Lanka and they took a train. சோ அவங்க வாலிபமா இருக்கும் பொழுது அப்ப அந்த அம்மா அவங்களை பெத்த அம்மா சொன்னாங்களா, மகளே நீ போ, பின்னாடி வந்தவனுக்கு நான் பாய் சொல்றேன் அப்படின்ட்டு. The mother told the daughter, you go first and I will say bye to you. இவங்க வந்து ட்ரெயின்ல இருக்கிறாங்க, ட்ரெயின் ஊ அப்படி சொல்லி புறப்படுறது. She was inside the train and the train met and moved forward. திரும்பி திரும்பி பார்க்கறாங்க அம்மாவை காணோம். The daughter turned around and looked for the mother but she can't see the mother. அப்ப எழுதுறாங்க ஒரு பாட்டு. Then she writes the song. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனுன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனுன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியாயதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. நான் இங்கிருந்து பார்க்குறேன் சில வாலிப பசங்க வாயே அசைய மாட்டேன், ஏன்னா இவனுங்களுக்கு பழைய பாட்டே தெரியாது. இப்போ சபைகள் ஐ லுக் அட் தி யங் பீப்பிள், தி மவுத்ஸ் ஆர் நாட் மூவிங். ஏன்னா இப்போ என்ன பாடுறாங்க? தி டோன்ட் லைக் தி ஓல்ட் சாங்ஸ். அவங்களுக்கெல்லாம் நான் முகவரி இல்லாமல் பிறந்தேன், நான் அட்ரஸ் இல்லாமல் கிடந்தேன், என்னென்னமோ பாட்டுகள் வந்து. கைண்ட் ஆஃப் டிஃபரண்ட் டிஃபரெண்ட் சாங், ஆல் விதவுட் மீனிங்ஃபுல் சாங் ஆர் பீங் சாங். கிட்டத்தில் ஒரு பாட்டு பாடுறாங்க எங்கள் சர்ச்சில், கிருப 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 கிருப. நான் பாடினேன், அதில் ஒரு சரணம் வருது, எனக்கு பட்டம் இல்லை, நான் அந்த பாடவே இல்லை அந்த சரணத்தை. ஏன்னா நான் பைபிள் காலேஜில் நான் கஷ்டப்பட்டு படித்து பிடிஎச் செஞ்சுருக்கிறேன். அப்போ நான் போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு பட்டம் இல்லை, பதவி இல்லை, நான் போய் நான் பாடுறேன். There was a song here written by I don't have degree, but in the song said, song goes like this, I got no degree, you know, so how can I sing? I have got a degree, I studied in having a degree, I cannot lie. So I can't sing. Am I right or wrong? You cannot do that. So wisely we must choose the songs. Wisely we must right மிகவும் ஞானமாய் பாடல்களை தெரிய செய்ய வேண்டியிருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் இருந்து நாம் என்ன செய்ய கூடாது? தவறான காரியங்களை உச்சரிக்க முடியாது. In the presence of God we cannot just say lies songs. சிங்கள மொழியிலே ஒரு பாடல் உண்டு. In single in there's a single language, single language. வெட்டி வெட்டி மாயனவா மே ஜீவனே கமனே. உங்களுக்கு புரியுதா? அதாவது அன்னிய பாஷை பேசுற மாதிரி இருந்திருக்கும். அது அர்த்தம் என்னன்னா, அது என்ன, இந்த வாழ்க்கை பிரயாணத்துல நான் விழுந்து விழுந்து போறேன். It's a story saying that I'm going and going and falling. I have fallen and you keep on singing this song. நாம் பாடுகிற வார்த்தைகள், பேசுகிற வார்த்தைகளிலே மிகவும் கவனமா இருக்க வேண்டும். We must be very careful in whatever we speaks. Hallelujah. Hallelujah. ஓபேத் ஏதோமுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். In the house of Obed Edom, the Lord bless the house. உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. The Lord will bless you. Everything. எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும், everything God will bless you. That is the intention, that is the final intention of the cross.
அதுதான் தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. He died on the cross because of that only. அதுக்காகத்தான் அவர் இயேசு உங்களுக்காக மரித்தார். He gave his life because of us. அவர் நம்முடைய ஜீவனுக்காக அவருடைய உயிரை கொடுத்தார். He gave us everything and anything. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக அவர் கொடுத்தார். But only one condition is there. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை உண்டு. We should commit ourselves. நாம் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். We should give our life to him. நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். He is expecting that. அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். He is not expecting anything else from us. அது வேற எதுவும் ஒன்றும் கேட்கவில்லை. Total commitment. முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும். Total surrender. நீ முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணம் பண்ண வேண்டும். So this evening let us meditate our life. ஆகவே இந்த மாலை வேளையிலே நாம் இதை தியானிப்போம். Let us rededicate our life. நாம் மீண்டுமாக தேவனுடைய Let us ask the Holy Spirit to talk to our heart. தேவனுடைய ஆவியானவர் நம்மளுடத்தில் பேச முடியாக ஒப்பு கொடுப்போம். This evening is going to God is going to renew our mind. இந்த மாலை வேளையிலே தேவன் நம்முடைய சிந்தனையை புதுப்பிக்க போகிறார். He is going to renew our dedication. நம்முடைய தான பொறுத்தனையை மறுபடியும் புதுப்பிக்க போகிறார். Let's recall all our legacies. நம்முடைய தான ஒவ்வொரு காரியங்களும் தேவன் செய்த காரியங்களும் ஞாபகப்படுத்துவோம். 10 years before what a wonderful time we had. நம் ஆண்டவர் செய்ததான பழைய வருஷங்களிலே அதை செய்த நன்மைகளை மறுபடியும் நினைவு கூறுவோம். Where are we now? இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? What are we doing? நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாரும் எழுந்திருந்து கண்களை மூடி. Let's all stand together. Hallelujah. 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 Let us open our hearts. நம்முடைய இதயங்களை திறப்போம். Let us open our minds. நம்முடைய சிந்தனைகளை புதுப்பித்துக் கொள்வோம். Be sensitive to the Holy Spirit. ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். He is there to help us. அவர் நம்முடைய மத்தியிலே உதவி செய்ய முடியாக வந்திருக்கிறார். Hallelujah. Like Obed-Edom. Let us Obed-Edom போல. There is no separation. பிரிவினை இல்லை. Oh, we cannot separate ministry from our life. ஊழியத்தை நாம் பிரிக்க முடியாது. You cannot separate the ministry from your family. ஊழியத்தையும் குடும்பத்தையும் பிரிக்க முடியாது. This is part of our life. That is part of our family. அது நம்முடைய ஊழியமானது நம்முடைய குடும்பத்தில் சார்ந்ததாக காணப்படுகிறது. So this evening let us commit our life. Hallelujah. இந்த மாலை வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணம் பண்ணுவோம். Hallelujah. Hallelujah. அப்படியே நாம் எல்லாரும் தேவனை பார்த்து ஜெபம் பண்ணுவோம். Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Reman tha ka baba. Reman tha. Jesus. Amandavare. Aviyanavare vaanga pa. Koyavane. Neerennai todanume. Appa. Ee kudungum bra. Dara da ka da sha tha ka da la ma ka baba. Oh hallelujah. குயவனே நீர் என்னை தொடணுமே நீங்க தொடலனான் வெறும் களிமண்ணே இந்த மாலையிலே டுநைட் அந்த குயவன் நம்மை தொடட்டும் லெட் தி போட்டர் டச்சஸ் அவர் தொடலனா நம்ம வெறும் களிமண்ணா இந்த பூமியிலே வாழ்ந்து நம் வாழ்க்கை முடிந்து விடும் If he doesn't touch us, we'll be just a clay by ourselves. Hallelujah. ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் But the Lord's intention. நானும் நீங்களும் விலையேற பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். He wants your vessel Hallelujah. நீங்க என்ன தொடலனான் நான் வெறும் மண்ணுதானே. Oh yes. நீங்க என்ன தொடலனான் ஆண்டவரே. நான் களிமண்ணுதானே. நீங்க என்ன தொடலனா நான் வெறும் மண்ணு தானே நீங்க என்ன தொடலனா நான் களி மண்ணு தானே தொட்டீரே கையில் எடுத்தீரே தந்தீரே உம் ஜீவன் தந்தீரே தொட்டீரே கையில் எடுத்தீரே தந்தீரே உம் சாயல் தந்தீரே குயவனே நீர் என்னை தொடணுமே நீங்க தொடலனான் வெறும் களிமண்ணே குயவனே நீர் என்னை தொடணுமே நீங்க தொடலனான் வெறும் களிமண்ணே ஹல்லேலூயா ஆமா ஜீஸ்
Jesus. அவர் நம்மை தொட்டு He must touch us. ஜீவனை கொடுத்தார். He has given our, his life for us. தேவ சாயலை நமக்கு கொடுத்தார். He gave us his image to us. ஓ என்ன அன்பு அந்த அன்பு. Oh, what kind of love. ஓ அந்த முதல் குயவன் தன்னுடைய கரத்தினாலே எங்களை தொட்டபடினாலே. The Lord took the clay and touched the clay. இன்றைக்கு நாம்ளே ஏறப்பெற்ற பாத்திரங்களாக இருக்கிறோமே. We are vessel. Glory to God. Hallelujah. இன்றைக்கு நம்ம அநேகர் கனம் பண்ணுகிறார்களா? நம்மை குறித்து அநேகர் உயர்வாய் பேசுகிறார்களா? There are many people who talk high about us. அது நம்முடைய பலன் அல்ல. It's not by our strength. It's not your own strength, brother and sister. அது நம்முடைய தான சொந்த பலன் இல்ல. This is from the cross. அது தேவனுடைய ஹalleluya. சிலுவையிலிருந்து புறப்படுகிறது. Oh Jesus, hallelujah. 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 நேசபிதாவே, loving Father. Thank you. உம்முடைய பாதத்திலே வந்திருந்து ஜெபிக்கிறேன். We come to your presence to pray, Lord. சுவாமி, நாம் யாரை போல் இருக்கிறோம்? Who are we like, Lord? ஆண்டவரே, அமினதாப்பை போல, அது ஒரு பெட்டி என்று உம்முடைய பிரசன்னத்தை நாம் நினைக்காதபடிக்கு. It's like Abinagum. It's the thing and this is the just a box by itself. ஆண்டவரே, அது தேவ பிரசன்னம். ஆண்டவரே, He knew this is God's presence. ஓபேத்தேதுமை போல ஆண்டவரே முழு இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க ஓபேத்தேதும். The whole family praise and worship you, God. Hallelujah. Hallelujah. இந்த பூமியில் உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யுங்க சுவாமி. Lord help me, Lord, to build your kingdom, Lord. நாட்கள் குடிதாய் ஆகி கொண்டு வருகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, வாசல்கள் அடைபடுகிற ஒரு காலத்துக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். All the doors are going soon going to be closed. ஆண்டவரே, பகல் காலம் முடிந்து இரவு காலம் வரும் என்று இயேசு சுவாமி நீங்க சொன்னீங்களே ஐயா. Jesus said the days, morning days finishing and night is going to come. ஓ, ஒருவரும் கிரியை செய்ய கூடாது, இருள் வருகிறது. There is a day when nobody can do any work. ஆண்டவரே, நீர் வரும் பொழுது நாம் வெறும் கையோடு நிற்க கூடாது. When you come, Lord, I should not be just empty handed. ஆண்டவரே, நாம் ஆத்துமாக்களோடு உம்மை சந்திக்க வேண்டும். ஆண்டவரே, I must face to face, must meet you, Lord. ஆத்துமாக்களோடு உம்மை நாம் காண வேண்டும். ஆண்டவரே, I must bring many souls to you, Lord. ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. You prepare us, Lord, and bless us. இந்த திருச்சபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். I thank you, Lord, for this church. இந்த சபை கொடுத்திருக்க நல்ல மேய்ப்பனுக்காக நன்றி. Thank you for this good pastor, Lord. ஆண்டவரே, எல்லா டீக்கன்ஸ் காக, எல்டர்ஸ் காக, எல்லாருக்காக நன்றி. ஆண்டவரே, ஓவர் தி தலைவர், ஆல் தி லீடர்ஸ், அண்ட் ஐ ப்ரே, லார்ட், ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பிளஸ் எவரிபடி, லார்ட். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இணைந்தவர்களா ஸ்ரீலங்காவிலே அந்த அழிந்து போற ஆத்துமாக்கள் மத்திலே கடந்து வரத்தக்கதாக அந்த தேசத்தை குறித்து அந்த தலைவர்களுக்கு ஒரு பாரத்தை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, impart in us, Lord, that we will join together and pray for the people of Sri Lanka, Lord. ஆண்டவரே, நீர் வல்லமையான காரியங்களை செய்யுங்க. Do a mighty work, Lord. ஆண்டவரே, இந்த திருச்சபையின் எல்லைகளை விஸ்தாரமாக்குங்க. Lord, enlarge our territory of this church, Lord. ஆண்டவரே, இன்னும் புதிய ஆத்துமாக்கள் திரளாய் வந்து சேரட்டும். Lord, many souls, let them come, Lord. ஆண்டவரே, உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்ன மக்களை இந்த இடத்திலே கொண்டு வரட்டும். Let your glory and your presence fill this place. எல்லா மகிமையும் கனத்தை உமக்கே செலுத்துவோம். We give all the glory and praise to you, Lord. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray and ask all this. Amen. Amen. Amen.